வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டாவது T20 மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். அதே போல நீங்க இன்னமும் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்மால் லீக் டீம் மட்டும் கிடையாது, மெகா லீக் டீம்ஸும் ஒரு ரெண்டு டீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல ஒரு சில பிளேயரை கூட நீங்க தாராளமா சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைம் மண்ணாங்கிட்டு எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல் வந்து ஃப்ரீ தான். நம்ம சேனலுக்கு கீழே நிறைய ஆடு வரும். ஸோ அது வந்து டெலகிராம் சைட்ல இருந்து கொடுக்கறது, நம்ம சைட்ல இருந்து எதுவுமே பண்றது கிடையாது. அதனால ஒரே ஒரு சேனல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயான சேனல் தான். அதனால ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லாருமே இதுல ஜாயின் பண்ணிருப்பீங்க, பட் புதுசா வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு வந்து ஒன் பிளேயர் ஃபேண்டசி அப்படிங்கிற டியோ ஆப்ஷன் இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கேப்டன் போடணும்னு தேவையில்லை, கஷ்டப்பட்டு ஒரு வைஸ் கேப்டன் போடணும்னு தேவையில்லை, 11 பேர் கொண்ட ஒரு டீம் கிரியேட் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரே ஒரு பிளேயரை கரெக்டா பிளேயர் ப்ரெடிக்ட் பண்ணா போதும். 5 பேர் கொடுத்துருப்பாங்க, அதுல ஒரே ஒரு பிளேயர் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலே போதுமானது. நமக்கு வந்து இந்த ஆப்ல ஆட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் டிடிஎஸ் கூடிய சீக்கிரத்துல பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் ரொம்பவே பெஸ்டான ஒரு அப்ளிகேஷன். இது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டியோ ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டு பிளேயர் செலக்ட் பண்ணி விளையாடக்கூடியது. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நீங்க வந்து இந்த 5 பேர்ல ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ஆடக்கூடிய டியோ ஆப்ஷன் வந்து பிளே பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே அவைலபிளா இருக்கு. ஒரு டைம் நீங்க இந்த ஆப்பை போய் விசிட் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிச் ரிப்போர்ட், லாஸ்ட் மேட்ச் நடந்த சேம் பிச்சில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. பிச்சை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா மழை ஊத்த ஊத்த ஊத்திச்சு. அதனாலதான் நம்ம வந்து ஸ்மால் லீக் டீமை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனா நம்ம வந்து கான்டெஸ்ட் வந்து 10 மணிக்கு ஜாயின் பண்ண சொன்னா வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்க. இருந்தாலும் மழை பெய்யும் அப்படிங்கறதால நான் டீம் வந்து கொடுக்கல. ஏன்னா எப்படி வேணாலும் மேட்ச் ஆடலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து 20 ஓவர் ஃபுல்லா பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு டீமுக்கு டப்புன்னு வந்து 5 ஓவரக்குள்ள மேட்சை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க. இல்ல அப்படின்னா மேட்ச் வந்து கேன்சல் ஆகும். அதனால மழை இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துதான் நம்ம வந்து கான்டெஸ்ட் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பட் எல்லா மேட்சுமே மழை வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெக்கார்ட் பண்ணும்போது மழை வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட் இல்லை. ஆனா மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி மழை வந்தாலும் மேட்சை வந்து ஃபுல் ஓவர் வச்சு நடத்தி முடிச்சிட்டாங்க, அதனால பாத்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக நடந்த மேட்ச் இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்தது. நமக்கு சவுத் ஆப்பிரிக்கா நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க, ஒரு 170+ ஸ்கோர் பண்ணாலும் அதை வெஸ்ட் இண்டீஸ் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டே கிடைக்கல. ஒரே ஒரு அகில் கோஷன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு. மீதி எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஆதிக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிச்சில் அதிகமாக இருந்தது. அதுவும் இனிஷியல்ல வந்து நல்லாவே விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாங்க எல்லா பவுலர்ஸுமே. ஓவராலா பார்க்கும்போது நமக்கு இது வரைக்கும் 10 மேட்ச் நடந்திருக்கு, 4 பேட்டிங், 6 பேட்டிங் செகண்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கோர் வைஸா 0-150 14 இன்னிங்ஸும், 169-169 ஆடல, 170-189 2 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பாசிபிள் 11 வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து முதல் T20 மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் கூட தோத்துருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல டீம், இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸும் நல்ல ஒரு ஹோம் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கிறதுனால டாஸ் அவங்களுக்கு ஃபேவர் அமைஞ்சுது. அதே மாதிரி மழை பெஞ்சது வந்து அவங்களுக்கு நல்லாவே ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சுது. ரீசன் பார்த்தீங்கன்னா இனிஷியல்ல நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து. சவுத் ஆப்பிரிக்கா இனிஷியல் பிளேயர்ஸ் வந்து பெருசா ஸ்கோர் பண்றதுக்கு வழி இல்லாம போயிருச்சு. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணது ரீசா ஹென்ட்ரிக்ஸும் ரெகுலேட்டர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் 3 T20ல ஏதாச்சும் ஒரு T20 தான் பெஸ்டா ஸ்கோர் பண்ணுவாங்க, மீதி எல்லாமே ஃபிளாப் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரிதான் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணாரு. ரிக்லட்டன் நல்லா அதிரடியா மூவ் பண்ணாரு, இருந்தாலும் இனிஷியல் அதாவது மழை பெஞ்சு வந்த உடனே பிச்சு வந்து அவங்களுக்கு பவுலருக்கு சாதகமா போனதுனால அவராலையும் வந்து பெருசா ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து மார்க்ரம், ஒன்டவுன் ஆடக்கூடிய பிளேயர் மார்க்ரம் வந்து ஒரு 14 ரன் மட்டும்தான் லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் மார்க்ரம். சோ என்ன ரீசன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ப்ராப்பரா ஒரு அஞ்சு பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. சோ ஆறாவது சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பவுலர் தான் மார்க்ரம். அதே மாதிரி செகண்ட் மெயின் ஸ்பின்னர்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்கிறாரு. சோ மார்க்ரம் கிட்ட நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது ஒன் டவுன் வர்றாரு, ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, அந்த பவுலிங் ஆப்ஷன்லயும் அந்த டீம்ல வந்து ஒரு சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ரெண்டாவது மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல ஸ்பின் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கறதுனால ஒரு ஓவர் மட்டும் தான் பவுல் பண்ணாரு. ஆனா இந்த மேட்ச்ல ஒருவேளை ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சதுன்னா, குறிப்பா மூணுல இருந்து நாலு ஓவரே கம்ப்ளீட்டாவே பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால நீங்க குறையாம மார்க்ரம் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து டசன், ரொம்ப நின்று நிதானமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். குறைஞ்சது நம்ம ஒரு 25 ரன் கிட்ட அடிப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு 25 ரன் கிட்ட இருந்து ஒரு 30 ரன் வரைக்குமே மார்க்ரம் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டப்ஸ் கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு நம்ம சொன்னோம். அதே மாதிரி ஒரு இந்த மேட்சும் அவர்கிட்ட இருந்து ஒரு 40+ ரன் வரைக்குமே நீங்க வந்து தாராளமா எதிர்பார்க்கலாம். ஃபெரேரா ஒரு ஆவரேஜான பிளேயர் தான், ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர். ஸோ நம்ம இந்த 100 லீக்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்ல 8 ரன் ஸ்கோர் பண்ணாலும் இந்த மேட்ச்லயும் ஒரு 25 இருந்து ஒரு 30 ரன் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ டாப் 6 பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் நிறைய அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ல பாத்தீங்கன்னா மார்க்ரம் இருக்கிறார். ஸோ மார்க்ரம் வந்து உங்களுடைய முதல் இம்பார்ட்டன்ட் பிளேயர் லிஸ்ட்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா டப்ஸ். டப்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அதனால டப்ஸை வந்து மோஸ்டா எல்லா ஆப்போனன்ட்ஸுமே அவரையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மூணாவது பிளேயர் ரொம்ப முக்கியமான பிளேயரா இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணக்கூடியதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் தான் மூணாவது ஆப்ஷன்ல சூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வந்து மூணாவது ஆப்ஷன்ல இந்த ரீசா ஹென்ட்ரிக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதாவது நிறைய ஆப்ஷன்ல ரிக்லட்டனை வச்சு நீங்க அந்த மூணாவது ஆப்ஷனை வேணா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆப்ஷன்ல போகலாம். ஏன்னா காமனா எல்லாரும் வந்து மார்க்ரம், டப்ஸ், ரீசா இந்த மூணு பேரோட போவாங்க. ஆனா நீங்க வந்து மார்க்ரம், டப்ஸ், ரிக்லட்டன் இவரோடையும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் அதிரடியா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். டே ஓரளவுக்கு ஒரு பவர் பிளேயர் தாண்டிட்டாரு அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் அவங்களுடைய பேட்டிங் ஸ்ட்ரென்த் சவுத் ஆப்பிரிக்கா. பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா குருகர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அவரும் ஒரு ஆவரேஜான ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணுவாரு. ஒரு லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட். அடுத்து பர்கர், அந்த டீமோட இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஆனா லாஸ்ட் மேட்ச் என்னன்னு தெரியல, 4 பிளேயரே வரிசையா யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பர்கரி, அப்புறம் பிராட்மனு, மகாக்கா, எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா வரிசையா ஆளுக்கு ஒரு ஒரு ஓவர் கொடுத்துட்டாரு மார்க்ரம். எல்லா வாட்டியும் பாத்தீங்கன்னா பர்கரை வந்து இனிஷியல வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட எடுத்து பாருங்க, ட்ரெண்ட் போல்டு பர்கர் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எல்லாம் போல்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா பர்கரோட இனிஷியல் அட்டாக் வந்து நல்லாவே இருக்கும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவரால் விக்கெட் ஸ்கோர் பண்ண முடியல. ஃபார்ச்சூன், அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னர், அவராலே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் ஸ்கோர் பண்ண முடியல. பிராட்மேன், நான் ஏற்கனவே சொன்னேன் கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் ட்ரை பண்ண எடுத்தாரு. அடுத்து மகாப்கா வந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்ணி 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. இப்போ இந்த மேட்ச்ல என்ன மாதிரியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல வந்து பிராட்மனை வந்து காமனா எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சொன்னாலும் அவருக்கு வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி பர்கர் வந்து லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட்டே எடுக்கலனாலும் அந்த இனிஷியல் அவரோட அட்டாக் வந்து எப்பவுமே சூப்பரா இருக்கும். அதனால அவர் எடுக்கலாம். அடுத்து வந்து மகாக்காவை வந்து இந்த மூணு பேரையுமே நீங்க ட்ரை பண்ணலாம். பட் நீங்க வந்து ஃபார்ச்சுனை வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா திடீர்னு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சதுன்னா அவர் தான் விக்கெட் எடுத்து ஆகும். ஏன்னா அவர் தான் ஒரு மெயின் ஸ்பின்னர். அதுக்கு அடுத்துதான் மார்க்ரம் இருக்கார் அப்படிங்கும் போது இந்த மூணு பேர்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க வந்து ஃபார்ச்சூனுக்கு வந்து நீங்க வந்து தாராளமா போகலாம். ஸோ நம்ம வந்து ஸ்மால் லீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரிசையா பாத்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், டப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பர்கர், அதுக்கப்புறம் பிராட்மேன், மகாப்கா. ஸோ இந்த 4 பேருக்கு வந்து நீங்க நார்மலா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா உங்க டீம்ல ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரிக்லட்டனை ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃபார்ச்சுனை வந்து உங்களுடைய டீம்ல டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க தாராளமா ரிக்லட்டனுக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் கொண்டு போங்க. மார்க்ரம்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துருப்போங்க. டப்ஸுக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் எடுத்துருப்போங்க. பிராட்மனுக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் வந்து எடுத்துருப்போங்க. இது வந்து ஸ்மால் லீக்னு கிடையாது. நீங்க ஒரு கிராண்ட் லீக் பிளே பண்றீங்க, ஒரு 4 டீம் 5 டீம் போறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்க வந்து உங்களுடைய டீம்ல வந்து
ட்ரை பண்ண பழகிப்போங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ். ஸோ யாருமே எதிர்பார்க்க, நான் கூட வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க ஆனால் ஆட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம், ஆனால் நல்லாவே ஆனாங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்கோப்பும் அனந்த் சிங்கும் வந்து ஓப்பனிங் ஆடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே லாஸ்ட் மேட்ச்ல ஒரு பெஸ்டான ஒரு இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட இன்னிங்ஸ் நல்லாவே இருந்தது. அடுத்து நிக்கோலஸ் பூரன், சேஸ் நிக்கோலஸ் பூரன் நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருந்தாரு, பிளஸ் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. சேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல இருக்கிறாரு. ரோமன் பவல் ஒரு மீடியமா ஆடக்கூடிய பிளேயர். இப்ப நீங்க 100 லீக்ல பாத்தீங்க எல்லா மேட்சுமே ஒரு 25-30 அவ்வளவுதான் அவரோட கெப்பாசிட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுக்குறாரு. ஏதாச்சும் ரொம்ப ரேரா தான் ஒரு மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்றாரு. அடுத்து ரூதர்ஃபோர்டு லாஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து ஷெப்பர்டு ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா, அடுத்து எல்லாமே பவுலிங் ஆப்ஷன் அகில் கோசைன் ஃபோர்டு, அதுக்கடுத்து மோஹித், அடுத்து வந்து சம்மர் ஜோசப், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஓப்பனிங் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ஒரு செட் ஆயிட்டாங்க. செகண்ட் பேட்டிங் வந்தோடனே பிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா நிறைய இருந்தது. அதனால இந்த மேட்ச் அப்படி இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. அதனால இந்த ரெண்டு ஓப்பனிங்குமே இன்னைக்கு மேட்ச்ல மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம ஃபிளாப் பண்ணோடனே அவங்க வந்து ஒரு 10 or 0 டக் அவுட் அந்த மாதிரிலாம் கிடையாது. மினிமம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு 20+ run வேணா வரலாம். அதுக்கு மேல அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிக்கோலஸ் பூரன் வந்து கம்பல்சரியான ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ரீசன்ட் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கன்சிஸ்டன்சியா எல்லா மேட்ச் ஆடி கொடுக்குறாரு. பிளஸ் இந்த ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால, ஏன்னா நேத்து மேட்ச்ல நிறைய கேட்ச் எல்லாம் முடிச்சாரு, அதுவே ஒரு பாயிண்ட் நிறைய வந்துடும், அதனால அவர் எடுக்கலாம். அடுத்து சேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக், செகண்ட் T20 சேஸ் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக். ஏன்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கல லாஸ்ட் மேட்ச், அவங்கள்ட்ட வந்து ரெண்டு மெயின் ஸ்பின்னர் இருந்தாலும் அவங்க கிட்ட ப்ராப்பரா ஒரு 5 பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. 6th ஆப்ஷன்ல சேஸ் தான் வர்றாரு. அப்படிங்கும் போது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு டே சரியா செட் ஆகல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல சம்மர் ஜோசப் பால் நல்லா அடிபட்டுது. அகில் கோசைன் மாதிரி, அகில் கோசைன் அடுத்து மோண்டி, அடுத்து வந்து மேத்யூ ஃபோர்ட், இவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா எக்கனாமி மெயின்டைன் பண்ணி பவுல் பண்ணாங்க. அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு நல்ல டிஃபரன்ஷியல் பிக்கா சேஸ் இருப்பாரு. ரோமன் பவல் நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி அவர் எப்பவுமே ஒரு கன்சிஸ்டன்சியா அதிகபட்சம் இந்த ஒரு 25-30 இந்த மாதிரி தான் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. ரூதர் ஃபோர்டும் அதே மாதிரிதான் ஒரு 20-30 run இந்த மாதிரி தான் அவராலே வந்து பாத்தீங்கன்னா ஆட முடியும். அதுக்கு நீங்க ஒரு பவுலிங் ஆப்ஷன் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். ஸோ பேட்டிங்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 இருக்காங்க. நம்ம வந்து டாப் 2 இன்னைக்கு வந்து ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நீங்க வந்து பூரன் சேஸ் இந்த ரெண்டு பேரோட நீங்க போறது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இல்ல எனக்கு வந்து சாய் கோப்பு தான் வேணும், சேஸ் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா சாய் கோப்பை கூட வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து இனிஷியல்ல விக்கெட் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல பவர் பிளே வரைக்கும் விக்கெட் அவங்களால எடுக்க முடியல. இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து உடைப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஷெப்பர்ட்ட வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன, பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல, திடீர்னு டாப் ஆர்டர்ஸ் விக்கெட் விட்டாங்கன்னா ஷெப்பர்டு வந்து ஒரு 15-20 run ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு, அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் அகில் கோசைன் கம்ப்ளீட்டா 4 போலிங் பண்ணி நீங்க ஒரு விக்கெட் கண்டிப்பா அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து மேத்யூ ஃபோர்ட் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து இவ்வளவு விக்கெட் எடுத்தாருன்னா இனிஷியலே ஃபுல்லா அட்டாக் ஆகுது. முதல் பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா 1st அகில் கோசைன்னா 2nd இவர், 3rd அகில் கோசைன்னா 4th இவர், 5th சம்மர் ஜோசப் வந்தாரோ 6th இவர். ஸோ பவர் பிளேலே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓவர் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதனால பவர் பிளேலே அவங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து இனிஷியல்ல டப்பு டப்புனு விக்கெட் விட்டாங்க, அதுக்கப்புறம் தான் டப்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதனால இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த 3 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகபட்சம் 1 மேபி நம்ம வந்து அதனால ஒரு ஃபிளாப் அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபிளாப்னே ஒரு விக்கெட் எடுக்க மாட்டார் சொல்ல, இந்த மாதிரி 3-4 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு மேட்ச்ல வந்து பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் ஆடுவாங்கன்னு தோணுது. அதனால 1 வேணா அதிகபட்சம் அவரால் எடுத்து கொடுக்க முடியும். அடுத்து வந்து மோட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்பின்னர், ஆனா ஸ்பின்னுக்கு இந்த பிச்சு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஆனா நல்லா எக்கனாமி மெயின்டைன் பண்ணி பவுல் பண்ணியிருக்கிறாரு. இந்த மேட்ச்ல நீங்க அவர்கிட்ட இருந்து கணிசமா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். சம்மர் ஜோசப் ஆல்மோஸ்ட் அந்த நம்ம பவர் பிளே முடிகிற ஸ்டேஜ்ல தான் வர்றாரு, அதுக்கப்புறம் மிடில் அட்டாக் டெத்ல அட்டாக், அதனால 2 கூட எடுத்து கொடுக்கலாம். அந்த ஃபாஸ்ட வச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதனால இதுதான் பவுலிங் ஆப்ஷன்ல உள்ள இது. நீங்க காமனா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து
மேத்யூ ஃபோர்ட்டு, சம்மர் ஜோசப்பு, ஷெப்பர்டு, இந்த மூணு பேரோட தான் காமனா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க வந்து சேஸு மோட் இந்த ரெண்டு பேரையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் உங்களுடைய மினி லீக் மெகா லீக்லயாச்சும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இப்ப கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் பார்த்தோம் அப்படின்னா, டாப்ல இருக்கக்கூடிய நிக்கோலஸ் புரனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். சேஸுக்கு வந்து நீங்க ஒரு விசி ஆப்ஷனுக்கு போங்க. ஸ்மால் லீக்ல போ, ஸ்மால் லீக்ல அவரை எடுத்தாலே அது ஒரு ரிஸ்கான டீமா இருக்கும். ஒரு மினி லீக்ல அவரை வைஸ் கேப்டனா போட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஒன் திடீர்னு ஒரு 50 பாயிண்ட் வாங்கி கொடுத்தா கூட இன்ட்டு 1.575 வரும். அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பவுலிங் ஆப்ஷன்ல ஷெப்பர்டுக்கு ஒரு விசி போலாம், சம்மர் ஜோசப்புக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க தாராளமா போகலாம். இந்த நாலு பேருக்குமே நீங்க வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து நீங்க எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் டீம், லாஸ்ட் மேட்ச் வந்து நான் ஃபைனல் டீம் கொடுக்கல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சதுனால நம்ம வந்து ஃபைனல் டீம் கொடுக்கல. ஆனால் நீங்கள் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் நம்ம கொடுத்தோம், இதே தான் கொடுத்துருந்தேன், மார்க்ரம் கொடுத்துருந்தேன். மார்க்ரம் வேணால் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாப் ரிசல்ட் கொடுத்துருக்கலாம். ஷெப்பர்ட் வந்து நான் லாஸ்ட் மேட்ச் கொடுக்கலாம். ஆனால் நிக்கோலஸ் பூரனையும் பிராட்மனையும் நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் கொடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிரு ஓனாக ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு மேட்ச்ல நிக்கோலஸ் பூரன், சேஸு, ஷெப்பர்டு, மோட்டி, அடுத்து சம்மர் ஜோசப், மேத்யூ ஃபோர்ட். ஸோ ஓரளவுக்கு பவுலிங் ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு அந்த ரிஸ்க் உங்களுக்கு தேவையில்லை நினைச்சிங்கன்னா, சாய் ஹோப்பை வந்து தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். இங்கே ரிக்லட்டன், டப்ஸு, மார்க்ரம், பிராட்மன், அடுத்து வந்து மகப்பா. ஸோ இந்த இடத்துல ரிக்லட்டனுக்கு பேராக எல்லாருமே ரீசா ஹென்ட்ரிக்ஸ் தீட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல நீங்க ரீசா ஹென்ட்ரிக்ஸ் கூட தாராளமா எடுத்துட்டு வரலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் மார்க்ரம்க்கு நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு மேட்ச்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். மார்க்ரம் வந்து பெருசா பவுலிங் ஆப்ஷன் பவுல் பண்ணல, ஆனா இருந்தாலும் மார்க்ரம் வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாரு. ஷெப்பர்டு, நிக்கோலஸ் புரனு, பிராட்மன், இந்த நாலு பேரையுமே நீங்க வந்து உங்களுடைய எஸ்எல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா நான் லாஸ்ட் மேட்ச்ல யாரெல்லாம் கொடுத்தனோ அதே தான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு சேஞ்ச், ரிக்லட்டன், மோட்டி, சேஸ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த மேட்ச்ல. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான இந்த லாஸ்ட் மேட்ச்ல எல்லாருமே சரியா ஆடலனாலும் இந்த மேட்ச்லயாச்சும் ஆடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பா இதை வந்து உங்களுடைய மினி லீக்ல ட்ரை பண்ணுங்க. அண்ட் மெகா லீக் அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேருக்கு மேல விளையாடக்கூடிய லீக்ல ட்ரை பண்ணுங்க. இது ஒரு 100,000 பேர் அந்த மாதிரி விளையாடக்கூடிய லீக்ல வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கட்டாயமா ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஸ்மால் லீக்ல கூட ட்ரை பண்ணுறது கிடையாது. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ரிஸ்கா இருக்கும். அதனாலதான் ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன், சேஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா அந்த இடத்துல யாருமே அவர் எடுக்க மாட்டாங்க, எல்லாருமே சாய் ஹோப்பை தான் எடுப்பாங்க. ஏன்னா சாய் ஹோப் லாஸ்ட் மேட்ச் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த மேட்ச் சேஸ் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக் பண்ணி பாக்குறோம். ஸோ மறக்காம லாஸ்ட் மேட்ச்க்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. அதே போல இந்த மேட்ச் வீடியோலையும் மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க நண்பா, அப்பதான் எல்லாருக்கும் போய் சேரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நம்மள மாதிரி ஃபேண்டசி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனல் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க, வீடியோ பார்க்க சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க, டெலகிராம்லையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.